வணக்கம் நண்பர்களே கல்வி சேவையை உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறது இதான் ஃபஸ்ட் டைம் நீங்கள் எங்கள் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டினியூஸாக எங்கள் வீடியோ பாருங்கள் டிஎம்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு மற்றபடி அரசாங்க உண்டான தேர்வுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது பத்தாம் வகுப்பு தமிழ் வினாவிடையை பார்க்க போகிறோம் ஆல்ரெடி ஒரு மூணு வீடியோ போட்டிருக்கேன் ஸோ இது கண்டினியூவேஷன் தான் இதுவும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹிப்ளோஸ் என்பவர் ஹிப்லாஸ் என்பவர் யார் கிரேக்க மாலுமி ஹிப்லோஸ் என்பவர் வந்து க்ளே கிரேக்க மாலுமி அடுத்தது பருவ காற்றின் உதவியினால் முசிறி துறைமுகத்திற்கு நேரே நடுக்கடல் வழியாக திரையில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் வந்து ஹிப்லாஸ் பருவ காற்றின் உதவியினால் முசிறித் துறைமுகத்திற்கு நேரே நடுக்கடல் வழியாக விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தவர் ஹிப் பாலஸ் ஹிப் பாலஸ் ஹிப் பாலஸ் பருவக்காற்று என்று பெயரிட்டவர்கள் யார் எவனர் ஹிப் பாலஸ் பருவக்காற்று என்று பெயரிட்டவர்கள் எவனர் ஸ் பருவ காற்று கண்டுபிடிக்கப்பட்ட நூற்றாண்டு வந்து கிபி முதல் நூற்றாண்டு ஹிப்லாஸ் வந்து ஹிப்பாலஸ வந்து பருவக்காற்ற வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்கன்னு சொன்னா கிபி முதலாம் நூற்றாண்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க வெண்ணி குயத்தியார் என்பவர் யார் சங்ககால பெண் புலவர் வெண்ணி குயத்தியார் என்பவர் யார் சங்ககால பெண் புலவர் களியல் யானை கரிகால் வளவ என்று பாடியவர் வெண்ணி குயத்தியர் கலியல் யானை கரிகால் வளவ என்று பாடியவர் வெண்ணி குயத்தியர் வெண்ணி குயத்தியர் கரிகால் வளவனை புகழ்ந்து பாடும் பாடலில் வலி என குறி குறிப்பிடப்படுவது எது காற்று வெண்ணி குயத்தியர் கரிகால் வளவனை புகழ்ந்து பாடும் பாடலில் வலி என குறிப்பிடப்படுவது காற்று பருவக்காற்றின் பயனை உலகிற்கு உணர்த்திய கிரேக்க அறிஞர் வந்து ஹிப்பாலஸ் ஆலஸ் பருவக்காற்றின் பயனை வந்து உணர்த்திய கிரேக்க அறிஞர் ஹிப்பாலஸ் ஹிப்பாலஸ் பாலஸ் பருவக்காற்றின் பயனை கண்டறியும் முன்னரே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் வணிகத்தில் வெற்றி கண்டவர்கள் வந்து தமிழர்கள் ஹிப்பாலஸ் ஆலஸ் பருவ காற்றின் பயனை கண்டறியும் முன்னரே காற்றின் ஆற்றலை பயன்படுத்தி கடல் வணிகத்தில் வெற்றி கண்டவர்கள் தமிழர்கள் சரியான கூற்றினை கண்டறிக காற்று பருவ காலங்களில் மேகத்தை கொண்டு வந்து மழையை தருகிறது ஒன்றுமே மூன்றுமே ஆன்சர் ஆன்சரு ஸோ காது ஃபஸ்ட் ஒன்றும் சரி ஜூன் முதல் செப்டம்பர் வரை தென்மேற்கு பருவ காற்று வீசிக்கிறது அதுவும் சரியானது அக்டோபர் முதல் டிசம்பர் வரை வடகிழக்கு பருவ காற்று வீசிக்கிறது அதுவுமே சரி ஆன்சர் வந்து ஈதான் மூன்றும் சரி இந்தியாவின் முதுகெலும்பு அப்படிங்கிறது வந்து வேளாண்மை இந்தியாவின் முதுகெலும்பு வேளாண்மை காற்று தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறும் காலம் வந்து வடமேற்கு பருவ காலம் காற்று தாழ்வு மண்டலமாய் தவழ்ந்து புயலாய் மாறும் காலம் வடமேற்கு பருவ காலம் பலிமிகின் வலி இல்லை என்று பாடியவர் யார் நூல் எது புறநானூறு ஐயூர் முடவனார் பலிமிகின் வலி இல்லை என்று பாடியவர் நூல் எது புறநானூறு ஐயூர் முடவனார் வலிமிகின் வலி இளின்றி பாடல்கள் தான் புறநானூறு ஐயர் முடவனார் அடுத்த கொஸ்டின்ஸ் வந்து நாற்பத்தி நாலு கடுங்காற்று மணலை கொண்டு வந்து சேர்கிறது என்று கூறும் நூல் எது கூறியவர் யார் வந்து புறநானூரோ மதுரை இளநாகனார் புறநானூரோ மதுரை இளநாகனார் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரண் வந்து ஓசோன் படலம் புற ஊதா கதிர்களை தடுக்கும் அரண் வந்து ஓசோன் படலம் குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சு காற்று வந்து குளோரோ புளோரோ கார்பன் குளிர்பதன பெட்டி வெளியிடும் நச்சு காற்று வந்து குளோரோ புளோரோ கார்பன் குளோரோ புளோரோ கார்பன் வாயிலாக உருவாகும் பாதிப்புகளை குறைக்கும் விதமாக பயன்படுத்தப்படும் குளிர்பதனி வந்து ஹைட்ரோ கார்பன் ஹைட்ரோ கார்பன் க கந்தக ஆக்சைடு நைட்ரஜன் டை ஆக்சைடு ஆகியவை மழை பெய்யும் போது நீரில் கரைந்து விடுவதால் பெய்வது அமில மழை அந்தக டை ஆக்சிடோ நைட்ரஜன் டை ஆக்சிடும் மழை பெய்யும் போது நீரில் கரைஞ்சிடுறதுனால அப்போ வர்றது தான் அமில மழை அமில மழையால் துன்பத்திற்கு உள்ளாகுபவை வந்து என்ன அப்படின்னு சொன்னால் அஞ்சுமே சரி மண் நீர் கட்டடங்கள் காடுகள் நீர்வாழ் இடங்கள் எல்லாமே வந்து அமில மழையால் துன்பத்துக்கு ஆளாகின்றன குளோரோ ஃப்ளோரோ கார்பனின் ஒரு மூலக்கூறு ஓசோன் மூலக்கூறுகளை சிதைத்து விடும் ஆன்சர் வந்து ஒரு லை ஒரு லட்சம் ஆன்சர் ஒரு லட்சம் ஒரு மணித்துளிக்கு பன்னெண்டு முதல் பதினெட்டு முறை மூச்சு காற்றாய் நாம் வெளியிடுவது வந்து ஹார்பன் டை ஆக்சைடு ஒரு மணித்துளிக்கு பன்னெண்டு முதல் பதினெட்டு முறை மூச்சு காற்றால் நாம் வெளியிடுவது கார்பன் டை ஆக்சைடு மரங்கள் நம் நுரையீரலுக்கு தேவையான எதை தருகிறது உயிர்வழி ஆக்சிஜன் உயிர்வழி ஆக்சிஜன் தாய்லாந்து மன்னரின் முடிசூட்டு விழாவில் திருவெம்பாவை திருப்பாவை பாடல்களை தாய்மொழியில் எழுதி வைத்து பாடுகின்றனர் என்று குறிப்பிட்டுள்ளவர் யார் தனி நாயக அடிகள் தனி நாயக அடிகள் இயற்கையின் கூறுகளில் எதின் பங்கு கூடுதலானது காற்றின் இயற்கையின் கூறுகளில் எதின் பங்கு கூடுதலானது காற்றின் கேட்கிறதா என் குரல் என்னும் பாடப்பகுதி யாருடைய குரலாக எதிரொலிக்கிறது கேட்கிறதா என் குரல் என்னும் பாடப்பகுதி யாருடைய குரலாக எதிரொலிக்கிறது காற்று காற்று தாஜ்மஹால் கட்டப்பட்ட நூற்றாண்டு வந்து கிபி பதினேழு தாஜ்மஹால் கட்டப்பட்ட நூற்றாண்டு வந்து கிபி பதினேழு நன்றி வணக்கம்